நம்ம ஊரில் ஏதாவது படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா, இல்லைனா ஒரு ஹீரோ ஹீரோயின் பாப்புலர் ஆகிட்டேன்னா அவங்க பேரில் ஏதாவது ப்ராடக்ட் வரும். எப்படின்னா குஷ்பு இட்லி, அப்புறமா வந்து நயன்தாரா செப்பல், அப்புறம் ஒரு காலத்தில் வந்து நதியா கம்மல், நதியா கிளிப் அப்படின்னு ஏதோ கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கோலிவுட் நடக்கிற விஷயங்கள். இது மாதிரி ஹாலிவுட்ல இது மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்களுக்கு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹாரி பாட்டரும் ரியல் லைஃபும். ஹாரி பாட்டர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ்லாம் கற்பனை தான் அப்படிங்கிறது. ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ்லாம் வந்து அந்த கேரக்டரில் வந்து ரியல் லைஃப்பில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாரி பாட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து ஏழுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்பர், அதாவது நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹாரி பாட்டர்லேயும் வந்து ஒரு ஏழுங்கிறது ஒரு முக்கியமான நம்பர். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஏழு கிரியேச்சர்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹாரி போட்டரில் ஹாகர்ஸ்ங்கிற ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறமா ஹவுசஸ் பிரிப்பாங்க. அதாவது என்னங்க ஹவுசஸ் பிரிக்கிறது, நம்ம ஸ்கூலில் ஹவுஸ் பிரிப்பாங்க இல்லையா, இந்த டைமண்ட், ரூபி, நேதாஜி, நேரு, அது மாதிரி ஹவுசஸ் பிரிப்பாங்க. அங்கே அவங்க எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா இந்த ஹேட்டை வச்சு தான் அவங்க பிரிப்பாங்க. ஓகே, இப்போ என்னடா அப்படின்னு பார்க்கலான்னா, மும்பையில் ஒரு ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்பைடர் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ரியோவிக்ஸியா கிரிஃபன்டோரி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அது என்ன கிரிஃபன்டோரி அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது இந்த ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா இந்த ஹேட் போலவே இருக்கிறதால அதுக்கு அந்த பேர் வச்சுருங்க. ஸோ யார் இந்த கிரிஃபன்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்ரி கிரிஃபன்டோரி அப்படின்னு ஒருத்தருக்கார். அவர் யாருன்னா இந்த நாலு ஹவுசஸில் வந்து ஒரு ஃபவுண்டர். ஸோ அவருடைய ஹேட் தான் இந்த ஹேட்டு. ஸோ இந்த ஹேட்டு போல அந்த ஸ்பைடர் இருந்தால அதுக்கு பார்க்க போகிறோம்னா, ஹாரி பாட்டரோட செகண்ட் பார்ட்டில் வந்து ஹாக்ரிடுங்க ஒருத்தர் வந்து காட்டுக்குள்ள வந்து ஒரு சீக்ரெட்டாக ஒரு ஸ்பைடர் வளர்ப்பார். அதோட பேர் வந்து அரகாக். ஆக்சுவலாக என்னென்னா உல்ஃப் ஸ்பைடர் சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. அதை இன்ஸ்பயராக வச்சு தான் இந்த ஹாரி பாட்டரோட ரைட்டர் வந்து இந்த அரகாக்கிற ஸ்பைடரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த அந்த கேரக்டரை. இப்போ என்ன அப்படின்னா இந்த உல்ஃப் ஸ்பைடரில் ஒரு வெரைட்டி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த இந்த படத்தில் வர இந்த அரகாகும் கிட்டத்தட்ட சிமிலாரிட்டிஸ் ஒரே மாதிரி இருக்கிறதால இதுக்கு லைகோசா அரகாகி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெமோண்டாஸ் கிஸ். இதனால் டெமோண்டாஸ் கிஸ்ஸா ஏதோ கிளிகிளிப்பான விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. அதாவது என்னென்னா ஹாரி பாட்டரில் டெமோண்டாஸ் ஒன்று இருக்குது. அது வந்து ஒருத்தரோட உயிரை வந்து சக் பண்ணி எடுத்துரும். அவங்களோட சோலை சக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து நடைப்பிணமாக தான் இருப்பாங்க. அது போல் இங்கே வந்து காக்ரோச் வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஒரு குலைவி வெரைட்டி. அது என்ன பண்ணுன்னா அந்த கற்பாம்பூச்சி மேலே வந்து அட்டாக் பண்ணிவிடும், பேரலைஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் அது மேலேயே முட்டையும் போட்டுரும். அதுக்கப்புறம் அந்த முட்டைக்கு உணவு எதுனா அந்த கற்பாம்பூச்சி தான். ஸோ அந்த கற்பாம்பூச்சி வாஸ்புல வந்து ஒரு வெரைட்டிக்கு வந்து ஆம்ப்ளெக்ஸ் டிமாண்டர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு குலைவி வெரைட்டி தாங்க. அது பேர் வந்து நியூசிலாந்து வாசப். இது என்ன ஒரு குலவின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து நம்ம காக்ரோச் வாசப் மாதிரி கிடையாது, இது ரொம்ப அமைதியான ஒரு குலவி தாங்க. ஸோ இதுக்கும் ஹாரி பாட்டருக்கு என்னடா சம்மந்தம் கேட்குறீங்களா? அதுவும் சொல்கிறாங்க. அதாவது ஹாரி பாட்டரில் வந்து லூசியஸ் மாஃபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து மெயின் வில்லனான ஓல்மோட் கூடவே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறமா அந்த வில்லன் கேரக்டர் வந்து இது வெளியில் வந்துடும், இந்த லூசியஸ் மாஃபாய். பட் என்ன தான் இருந்தாலும் அவனை ஒரு வில்லனாக தான் பார்ப்பாங்க. ஸோ அது போலவே இது வந்து இந்த நியூசிலாந்து வாசப் வந்து என்னதான் அமைதியான குலவியா இருந்தாலும் இது ஒரு குலவி ஃபேமிலிங்கிறதால இதுக்கு வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து லூசியஸ் மாஃபாயி அப்படின்னு சொல்லி அது பேர் வச்சிருக்காங்க. 2014 ஒரு பூச்சி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதோட பேர் வந்து தெஸ்டல் இன்காக்னிட்டஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கும் ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னா ஹாரி பாட்டரில் வந்து தெஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேச்சர் ஒன்று இருக்குது. அது வந்து ஈஸியாக யார் கண்ணுக்குமே தெரியாது. அது போலவே இந்த பூச்சி வந்து மரப்பட்ட மாதிரியே இருக்குமா? ஸோ அது அவ்வளோ ஈஸியாக மரத்தில் இருக்கிறதுனால பார்க்கவே முடியாது. அதனால இதுக்கு வந்து தெஸ்டல் இன்காக்னிட்டஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், சலாசஸ் லித்ரின்னு ஒருத்தர் வந்து ஹாரி பாட்டரில் இருக்கார். இவர் யாருன்னா இந்த நாலு ஹவுஸ் சொன்னாலே அதில் ஒன் ஆஃப் தி ஹவுஸில் இவர் ஃபவுண்டர். இவருடைய லோகோ வந்து ஸ்னேக், அண்ட் தென் இவருடைய ஹவுஸ் கலர் வந்து கிரீன். இவர் வந்து பார்சல் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இவர் வந்து பாம்பு கிட்டெல்லாம் பேசுவாராம். நம்மளாம் வந்து பாம்பையே பேசி பார்த்துருக்கோம், பட் இங்கே வந்து ஹாரி பாட்டரில் இவர் பாம்பு கிட்டெல்லாம் பேசுவார். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. இன்னும் சொல்ல போனால் இவரை பற்றி சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் இந்த வீடியோ பத்தாது அவரை பற்றி சொல்லணும்னா. ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா அருணாச்சல் பிரதேசத்தில் வந்து 2019 பிட் வைப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்னேக்கு வந்து இவர் ஹானர் பண்ணுற மாதிரி டைமசரஸ் சிலாசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக்கு பேர் வச்சிருக்காங்க. நம்ம இப்போ கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். என்ன அப்படின்னா ஹாரி பாட்டர் பார்க்காதவங்களுக்கும் ஒரு கேரக்டர் தெரிஞ்சிருக்கும், மூக்கு இல்லாமல் ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அதுதான் இந்த படத்துடைய வில்லன்.
ஓல்டு மோட் அப்படின்வாங்க. இப்போது என்னன்னா லண்டன் ஜூவில் 2016 ஒரு குரங்கு வந்து குட்டி போட்டுச்சு. அந்த குரங்கு ரொம்ப ப்ரைமேட் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேமிலி சேர்ந்த ஒரு குரங்கு தான். பட் அதர் குட்டி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த படத்தோட வில்லன் ஓல்டு மோட் இருக்கான் தெரியுமா, அவனை போலவே மூக்கெல்லாம் எல்லாமே விசித்திரமாக இருந்திருக்கு. அதனால் நம்ம நெட்டிசன்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குரங்குக்கு வந்து ஓல்டி மொங்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஹாரி பாட்டர் ரியல் லைஃப்பில் ஒரு 7 கிரியேச்சர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி இன்னும் வித்தியாசமான விஷயங்களை வந்து தெரியாத தெரியாத செக்மெண்ட்டில் பார்க்குறோம். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தெரியாத விஷயம் உங்களுக்கு தான் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.